Hello everyone, this is Anuri. Welcome back to my channel. நம்ம உலகம் ஃபுல்லாவே வந்து ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து நம்ம டெய்லி பாத்துட்டு தான் இருக்கோம். சோ நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் 21 டேஸ் அதாவது இந்த 21 நாட்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், யாருமே வந்து வெளியில வந்துடாதீங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 144 ஆக்ட் னு சொல்லிட்டு. சோ இந்த 21 டேஸ் அதாவது நேத்து வந்து தான் ஃபர்ஸ்ட் டே. இந்த ஃபர்ஸ்ட் டேல வந்து நம்ம தமிழ்நாட்டுல எந்த மாதிரி எல்லாம் தரமான சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சம்பவம், சோ இந்த லேடி போலீஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் மனசு மாறணும், ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்கள் அதாவது வந்து டூ வீலர்ஸ்ல வந்திருக்காங்க, ஃபோர் வீலர்ஸ்ல வந்திருக்காங்க, எல்லாருக்கும் வந்து பொறுமையா சொல்லி அனுப்புறாங்க. அண்ட் இதனால வந்து சில பேரோட மனசு மாறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சில பேர் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு திமுறா வருவாங்க இல்லையா, அதுக்கான பிக்சரை நீங்க பாத்துட்டு வாங்க. அடுத்த சம்பவம் தோப்பு காரணம். எவ்வளவுதான் சொல்றது, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க, வெளில வந்து இந்த மாதிரி லைனா உட்காந்து பேசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில போலீஸ்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நீங்க வந்து தோப்பு காரணம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தோப்பு காரணத்தை போட வச்சாங்க. சோ இது வந்து ஸ்கூல் பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கு. இது ஒரு விஷயம். அடுத்த சம்பவம் என்னன்னு பாத்துட்டு வாங்க. இந்த பிக்ல நீங்க பாத்திருப்பீங்க, அடுத்த சம்பவம் வந்து பாத்திருப்பீங்க, தண்ணி வாட்டர் ஃபோர்ஸ். சோ எவ்வளவுதான் சொல்லியும் கேட்காம எந்த அளவுக்கு வந்து வெளியில சுத்த முடியுமோ ஏதோ வந்து கேஷுவலா கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் மீறி வந்து வந்திருக்காங்க. அதுல வந்து நம்ம ப்ளூ சட்டைக்காரர் தான் தண்ணி அடிச்சதுக்கு, அதாவது எல்லாருமே வந்து வீட்டுக்கே போகணும், யாருமே வந்து வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக தண்ணி அடிச்சாங்கன்னு கூட தெரியாம எதுக்கையா தண்ணி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூ சட்டை தலைவர் தான் வந்து ரொம்ப ஓவரா வந்து வாயாடி வாங்கி கட்டிட்டு போயிருக்காரு. அவரை வந்து கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இது ஒரு ஒரு பெரிய சம்பவம்னே சொல்லலாம். நெக்ஸ்ட், இந்த பிக்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, அடி செம்மையா வந்து லட்டி அடி. அதாவது வந்து எந்த அளவுக்கு வந்து போலீஸ்காரங்களை வந்து கோவப்படுத்தி பாக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கோவப்படுத்தி பாத்திருக்காங்க. வெளியில வராதிங்கடா, ஏன்டா வந்து இந்த மாதிரி அடி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து தரமா வந்து நல்லா அடிச்சிருக்காங்க. இதை பார்த்தாவது நாலு பேர் திருந்துவாங்களா அப்படின்னு சொல்லிதான் வந்து அடிச்சிருக்காங்க. அவங்கள வந்து உங்களுக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆசை ஒன்றும் கிடையாது. ஆனா வந்து அது சில பேர் புரிஞ்சுக்காம இப்ப வரைக்கும் வந்து வெளியில சுத்திட்டு தான் இருக்காங்க. ஆம்பளை பசங்களுக்கு தான் இந்த கதினா, பொம்பளை பொண்ணுங்களுக்கு என்ன கதின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு பொண்ணு வந்து செம்மையாட்டி வாங்கியிருப்பாங்க, அது வந்து நம்ம சிங்கப்பெண்ணுன்னே சொல்லலாம். சிங்கப்பெண்ணா என்ன, நம்ம வந்து நம்ம துணிச்சலும் தைரியமாவும் ஆட்டிடியூடாவும் இருக்கணும், நம்ம தைரியத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி போலீஸ்கிட்டே வந்து நாங்க இப்படிதான் வெளில வருவோம், நீங்க என்ன சொல்றது, நான் இப்படிதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுறா பேசியிருக்காங்க. ஆனா நம்ம லேடி போலீஸ் சும்மா விடுவாங்களா, அவங்களே சும்மா அடி அடின்னு சொல்லிட்டு செம்மையா அடிச்சிருக்காங்க. ஆம்பளை பசங்களே அந்த கதினா, பொம்பளை பொண்ணுங்கண்ணா ரெண்டும் ஒண்ணுதானே, வெளியில வராதிங்கன்னா வெளியில வராதிங்க தான் அர்த்தம். ஆம்பளை பசங்க வெளியில வரக்கூடாது, பொம்பளை பசங்க பொம்பளை பொண்ணுங்க வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா என்ன, இல்லவே எல்லாம் தர்மட்டி வந்து வாங்கியிருக்காங்க. சோ ஃபைனலா இந்த விஷயம் தான் வந்து மக்கள் மனசை ரொம்பவே வந்து காயப்படுத்தினது. என்னடா இது இப்படியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து போலீஸ்காரங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியுது, ஆனா மக்களுக்கு அந்த விஷயத்த பத்தி தெரியல. இந்த விஷயம் நீங்களே பாத்திருப்பீங்க, இந்த பிக் நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க. ஒரு காவலாளி அதாவது டிராபிக் போலீஸ்மேன் எந்த அளவுக்கு கெஞ்சி காலில் விழாத குறையா கெஞ்சி கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கை கூப்பி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு தெரியுது இந்த எவ்வளோ கொடூரமான நம்ம நிலையில இருக்கோம், கொடுமையான நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. ஆனா மக்கள் யாருக்குமே அது புரியாம ஏதோ வந்து ஒரு அலட்சியமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொடெக்ஷன் கூட இல்லாம, ஃபேஸ்ல மாஸ்க் கூட போடாம, ஒரு எதுவுமே இல்லாம ஆசிஷலா வராங்க போறாங்க. அதனால அந்த போலீஸ்காரர் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க முடியுமோ மக்களோட நல்லதுக்காக அந்த அளவுக்கு கேக்குறாரு. அந்த சம்பவத்தை பார்த்து எல்லாருமே என்ன பண்ணீங்க, ஸ்டேட்டஸ்ல போட்டீங்க, இவர் தான் நம்ம போலீஸ்காரரு, இவர் மாதிரி ஒரு போலீஸ் கடைக்க நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நேத்தி வரைக்குமே வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அந்த வீடியோவை பாத்திருப்பீங்க, அவ்வளவு பேரும் ஸ்டேட்டஸ்லயும் போட்டிருப்பீங்க. ஆனா போட்டு என்ன பிரயோஜனம், எல்லாரும் வீட்டுல அடங்கி உட்கார்ந்து இருக்காங்களா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. வீட்டுல யாருமே இல்ல, இப்ப வரைக்குமே வந்து வெளியில சுத்திட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு சார்ஜ் போட்டிருக்காங்க லத்தி அடி, கண்டிப்பா வந்து யாரெல்லாம் வெளியில சுத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வந்து அடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெரிஞ்சு கூட வந்து நிறைய பேர் வெளியில சுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து நம்ம நாட்டு மக்களை காப்பாத்தணும், ஒருத்தரால வந்து எவ்வளவு பேருக்கு வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவங்கனால எந்த அளவுக்கு விழிப்புணர்வுகளை வந்து ஏத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் மனசுலயும் வந்து ஏத்திட்டு இருக்காங்க. ஆனா வந்து நிறைய மக்களுக்கு அது புரியாம நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து திமிராவும் தைரியமாவும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம அந்த சில பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே தான். சோ ஃபைனலா என்னன்னா, தயவு செஞ்சு எல்லாருமே வந்து
அரசாங்கம் கொடுத்த உத்தரவுப்படி எல்லாருமே வீட்லயே இருங்க, யாருமே வெளியில வந்துடாதீங்க. வெளியில வந்தா எந்த அளவுக்கு கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு நம்ம தான் கஷ்டப்படணும். நீங்க மட்டும் கஷ்டப்பட மாட்டீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் தீருவீங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்து இந்த 21 டேஸ் சொல்லியிருக்காங்களா, அந்த 21 டேஸுமே தயவு செஞ்சு வீட்லயே இருங்க. யாருமே வெளியில வந்து நீங்களே வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க, இதனால வந்து பெரிய பாதிப்பு இருக்கு. அண்ட் இது போல நிறைய வீடியோஸ் நீங்க இனிமே பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தென் இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் தென் பாய்.